லெட்ஸ் வெல்கம் தி ஹேண்ட்சம் கே கே என்ற கிருஷ்ணகுமார். இப்போ இந்த நிகழ்ச்சி பத்தி சொல்லணும்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்தையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க கூடாது. இட்ஸ் a very jolly fun loving show. Imitate a celebrity. நம்ம தமிழ்ல நம்ம தலைவரை பத்தி சொல்லாமே. Why not? ரொம்ப பிடிக்கும். Okay. ஜீ விடு. ஜீ விடு. அதுக்கு. அவ்வளவு தான் எனக்கு தெரியும். I love my profession because why? Because எல்லாரும் மனிதன் லைஃப்ல என்ன ஆசைப்படுற, பணம் பிடிக்கும், ஃபேம் பிடிக்கும். பத்து பேர் பார்த்து ஆக்டர் தானே அப்படி. Yeah, I love fame. பணமும் பிடிக்கும். White Eminem is nice. So both together. Yeah, both together we are getting. அப்ப ரெண்டுமே கிடைக்கும். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. ஆ சூப்பரா சொல்லியா. நீங்க ஸ்கூல்ல வந்து குட் ஸ்டூடண்டா பேட் ஸ்டூடண்டா? Average. Okay. So average ஆன ஒரு கேள்வி தான் உங்களுக்கு. Seven tables. ஓகே, 7 வாய்ப்பாடும் இருக்கு இல்லையா, 7 டேபிள்ஸ். அத நீங்க 1 to 10 சொல்லணும். 717 7214 ஓகே, 737321 7427 ஓகே, 75 35 76 42 77 49 78 56 79 63 710 70 70 to 20 140 70 to 19. Oh God. No, but it was good. Very good. நீங்க ஒரு குட் ஸ்டூடண்ட் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரஷ்? When I was studying for my pre-degree. Pre-degree. Yeah. Okay. பேர் எல்லாம் சொல்லுமா? பேர் லெட்லிஸ் NCC கேம்புக்கு போயாச்சு. டெல்லியில தான் கேம்ப். நம்ம எல்லா ஸ்டேட்ஸ்லும் வந்திருக்கு, ஆனால் நம்ம கூட வந்திருக்கல. I will tell her name also. She may be listening to the program. Thank you. அவங்க வந்து குஜராத்தில் வந்திருக்கு. ஹர் நேம் வாஸ் நிவேதிதா. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அந்த காலத்துலலாம் எனக்கு எப்படி போய் ஒன்று எனக்கு பிடிக்குதுன்னு சொல்ல ரொம்ப டென்ஷன். இப்போல்லாம் ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி நிறைய சினிமாவிலெல்லாம் வந்து வந்து ஒரு லுக்கிலே எல்லாமே மேட்ரு ஓவர் ஆகிடும். ஆனால் அந்த காலத்தில் எனக்கு வந்து வேறு குறை இருக்குது. ஐ டோன்ட் நோ ஹிந்தி. ஹிந்தி கொஞ்சம் கூட தெரியாது. அவருக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும். ஆனால் ஃபைனலி நம்ம கூட ஒரு சீனர் கேட்டுட்டு இருந்தாச்சு லக்ஷ்மின்னு சொல்லி, அவர்கிட்ட போய் விஷயம் சொல்லி ஃபைனலி மேட்ரு சொன்னார். வி வர் சோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. எல்லாமே ஆயிடுச்சு. ஆனால் 2 கேம்ப் முடிஞ்சு போயாச்சு. அவர் அவர் வீட்டில் போயிடுச்சு. பாய் சொல்லிட்டீங்களா? ஆமாம், அந்த காலத்தில் லெட்டர் மட்டும் தான் இருக்குது. நோ மொபைல் ஃபோன், நத்திங். அவர் எங்கேயோ இருக்கு. தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் க்ரஷ். யா. நிவேதிதா. அட்லீஸ்ட் ஹிந்தி கற்றுக்கிட்டீங்களா? அட்லீஸ்ட் அதாவது சொல்லுங்க. ஆப்கோ முஜே பஹத் பசந்த் ஹே. அந்த மாதிரி. வெரி நைஸ். இப்போ நீங்க வந்து நிறைய சூப்பரான ரோல்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க. உங்ககிட்ட டைரக்டர்ஸ் வந்து கதை சொல்ல வருவாங்க இல்லையா? எப்படி கதை சொல்லுவாங்க? எவ்வளவு அனிமேட்டடா சொல்லுவாங்க? ஒரு சச் இன்சிடென்ட் எங்களுக்கு எனாக்ட் பண்ணி காமிங்க. அவ்வளவு இல்லை, இந்த ஆக்டர் வந்து கிடையாது. ஆனா கூட நம்ம கிட்டே போயிரு. கேரளாவில் கதை பண்ணிட்டு இருந்தப்போ எல்லாம் போன்ல பேசும் சார், நான் இந்த மாதிரி இந்த மாதிரி சார், சூப்பரான கதை சார், அப்படி பண்ணலாம். நம்ம வீட்டில் வந்திருக்கு. முதல்ல ஆரம்பிக்குமா சார்? நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருக்கல சார், ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது சார். இது வந்து உண்மையான சம்பவம் சார், உண்மையான சம்பவம் சார். நடந்தது சார் கடலூரில், அங்கே ஒரு கடலூர் பக்கத்தில் சார். எல்லாரும் சொல்லி சார் இருந்தாலும் இது அந்த மாதிரி சார், இது உண்மையாக நடந்த ஸ்டோரி சார், சூப்பரான ஸ்டோரி சார். ஆனால் இப்போ வந்து பார்த்தா நிறைய ஹீரோஸ் எல்லாம் இங்கே இருக்குது சார். நான் அவரே வச்சிருந்தேன் செட் ஆவார் சார். நீங்கள் தான் இதை சூட் சார். நான் யார்கிட்ட இந்த ஸ்டோரி சொல்லலை சார், முதன் முதல்ல உங்ககிட்ட தான். உங்களுக்காக இந்த எப்படி தெரியாது சார், இந்த ஸ்டோரி எழுதிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபேஸ் டிவியில் பார்த்தேன் சார். அப்போ நினச்சாச்சு ரெகுலரா இந்த இந்த மாதிரி 10 பேர் நமக்கு கிட்ட சொல்லிருக்கீங்க. அண்ட் அவ்வளோ ஹானஸ்டா சொல்லுவாங்க, அப்படி நம்பும்படியா இருக்கும். வழக்கமா நடக்கிற சினிமா சம்பவம். ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காகவே நாங்க வந்து இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த ரவுண்ட் பேரு சில்லி ஃபிஷ். நான் வந்து 5 க்வெஸ்சன்ஸ் கேட்பேன், கல்யாணி இன்னொரு 5 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நீங்க சில்லியா பதில் சொல்லணும். ஸோ மை க்வெஸ்சன் டு யூ, கை நாடியில பல்ஸ் பார்க்கலாம், கண்ணாடியில பல்ஸ் பார்க்க முடியுமா? பார்க்கலாமே. எப்படி? இந்த கண்ணாடி வச்சு பார்க்கலாம். இல்லையா? சூப்பர் 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 சூப்பர். Thank you. ஓகே. ஐஸ் குடுக்குறவன் ஐஸ்காரன், பால் குடுக்குறவன் பால்காரன். ஓகே. அப்புறம் கடன் குடுக்குறவன் கொடக்காரன். கொடக்காரன். கொடுக்காரன். ஓ கொடுக்காரன், கொடுமைக்காரன். ஆமா. அப்படி சொல்லுற அது 2 அப்புறம் பணம் திருப்பி கேட்க போறது தான் அவன் கொடுமைக்காரன் ஆயிடும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். ஓகே ஓகே. பலூனுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க?
காற்று ஏற்றி சுற்று போம் பயணி அல்ல பயணி பயணி நீங்களே சொல்லு எங்களுக்கும் தெரியாது. அப்ப 50-50 ஹாஃப் மார்க்ஸ் எனக்கு கொடுங்க. ஹாஃப் மார்க்ஸ் நீங்க உங்களுக்கு தெரியல. சட்டில இருந்தாதான் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. அப்போ சட்டில என்ன இருந்தது? என்ன படம் எல்லாமே இருக்கட்டும். பரவா இது நமக்கு என்ன? ஆமா அதுக்குள்ள என்ன வேணும் இருக்கலாம். முட்டை நமக்கு போடலாம், ஆப்பு போடலாம், என்ன வேணும். இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையே. ஆமா விட்டுடுங்க. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மென்ட். ஊர் சுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ஊர் எப்படி சுத்தும்? சிம்பிள். என்ன கேள்வி? சிம்பிளான ஆன்சரே கேள்வியிலே இருக்கு. சின்ன வயசுல நம்ம என்ன படிச்சிருக்கு? பூமி சுத்திட்டு இருக்கு. எப்படி சுத்திட்டு இருக்கு? இப்படி. அப்ப அதுக்குள்ள தானே ஊர் இருக்கு. ஊர் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாமே இல்லையா? நீங்க வந்து உலகத்தையே சுத்த வச்சிட்டீங்க இந்த ஆன்சர் சொல்லி. என்னால முடியல கல்யாணி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். பிரில்லியன்ட், வெரி பிரில்லியன்ட். ரொம்ப நல்லா யோசிக்கிறீங்க. ஓகே. அர்த்தராத்திரி. அர்த்தராத்திரி போய் சொல்றாங்கல்ல, அர்த்தராத்திரி. ஆமா லேட் நைட் அர்த்தராத்திரி போய் சொல்றாங்க. அது என்ன அர்த்தம்? அப்ப அர்த்தம் இல்லாத ராத்திரி இருக்கா? அது நல்ல போதையில் இருக்கணும் உங்களுக்கு. அர்த்தம் இல்லாத ராத்திரி. நைஸ். ஓகே நைஸ். நாட் பேட். Good answer. Good answer. Okay. பல்பு வாங்குறது இல்ல மொக்க வாங்குறது, இது ரெண்டுத்துல எது பெட்டரா இருக்கும் நினைக்கிறீங்க? எது கௌரவம் நினைக்கிறீங்க? Definitely பல்பு. இல்ல மொக்க வாங்குறது. ஏ நம்ம பல்பு வாங்குறது ஈஸி, மொக்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா அப்ப மொக்க வாங்குறது கௌரவமான விஷயம். என்ன பல்புனா எதை கடையில போய் இது மொக்கையான இதை வாங்கும் போது கொஞ்சம் யோசிக்கும். அதுக்கப்புறம் பை இல்ல நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் படிப்புல வீக்கானாலும் இங்க MBA. Next, my last question to you in this round. Email அப்படின்னு சொல்றோமே, அது எந்த ஈயோட மெயில நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? சரி, வால்மீகி ராமாயணம் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? ஏதோ சீரியலுக்கு ஸ்டோரி எழுதிட்டு இருந்தது. அவ்வளோ பெருசா எழுதுது. அப்ப சீரியல் இல்லையே, டிவியே இல்லையே, யாருக்கு தெரியும் அந்த காலத்துல டிவி இல்ல சீரியல் இல்ல. பட் பேசிக்கலி அவர் என்ன பண்ணிருந்தார்னா ஒரு பென்னை எடுத்தாரு. அப்பதான் எழுத முடியும். எழுதுறதுக்கு முன்னாடி பென்னை எடுத்தாரு. பட் வெரி வெல் டன். சூப்பர். थैंक यू. வெரி விட்டி அண்ட் டக் டக் ஆன்சர் பண்ணீங்க. ஆமா யோசிக்கவே இல்ல நீங்க. டக் 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 நானும் கல்யாணியும் क्वेश्चंस கேட்டுட்டே இருப்போம். அதே ஸ்பீட்ல நீங்க வந்து பதில் சொல்லணும். ஏனா அந்த ரவுண்ட் பேரே ஸ்பீட் போட். ஓகே. ஓகே. கல்யாணி நீ ஆரம்பிச்சிரமா. ஓகே. போர் அடிக்கும்போது நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? போரை அடிக்கிறது என்னன்னா, போரிங் ஆட்களுக்கு தான் போர் அடிக்கும். எனக்கு போரிங், நான் ஒரு போரிங் ஆள் இல்ல. சேரிங் பர்சன். சூப்பர் சூப்பர் गाइस. நீங்க ஏன் சினிமா பாக்குறீங்க? சினிமா தியேட்டர்ல வேற ஒன்னும் பார்க்க முடியாது. சினிமா என்ன சினிமா பாக்குறீங்க? சூப்பர். ஓகே. பெண்கள் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? அழகு. அழகு. அடிக்கடி என்ன சொல்லி திட்டுவீங்க? லவ் யூ என்ன பண்ணி தான் திட்டும். ஐயோ. அப்படியா? ஆமா, நான் வைஃப் கிட்ட எல்லாம் பேசும்போது அப்படியே பேசியா இல்லனா பெரிய சந்தேகம். கூடவே வச்சிருக்க ஒரு சென்டிமெண்டான பொருள் இருக்கா? நம்ம பிறந்த ஒரு ஊர் இருக்கு, அங்க இதெல்லாம் விட்டு நம்ம வேற இடத்துல வந்தாச்சு. I wish to அந்த இடத்துல திருப்பி போன திருப்பி போன. That is a sentimental. Maybe அது பொருள்னு சொல்லலாமா எனக்கு தெரியாது. The feeling is that பொருள். That பொருள். Nice. Okay. Super. Okay. இது வரைக்கும் யாருக்கிட்டயும் சொல்லாத ஒரு ரகசியம் இப்ப எங்க கிட்ட சொல்லுங்க. அந்த ரகசியம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்னன்னா, நான் செத்து போகும்போது என் கூட தான் இந்த ரகசியம் போயிடணும். சொல்ல மாட்டீங்க. சொல்ல மாட்டீங்க. செத்ததுக்கு அப்புறம் when we meet அப்போ சொல்லலாம். ஐயோ. Where is the place? நல்லா இருக்கே. ஓகே. உங்களுக்கு உங்க லைஃப் ஸ்பான் வந்து 24 ஹவர்ஸ் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த 24 ஹவர்ஸ்ல என்ன பண்ணுவீங்க? என்னெல்லாம் பண்ணுவீங்க? எப்படியாவது இந்த இந்த யமன் அந்த பார்ட்டிக்கு கொஞ்சம் பிரைபு கொடுத்து அதை ஏத்துது. எதுக்காவது இன்னும் நீங்க வந்து ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இல்லாட்டி இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? இல்லாட்டி வருத்தப்பட்டு இருக்கீங்களா?
தாராளமா. இப்ப கூட இந்த ஷோ முடிஞ்சிட்டு போய கூட அதுதான் வருத்தப்படும். ஐயோ அந்த கேள்விக்கு நல்ல அந்த மாதிரி பதில் கொடுத்துடலாமே. ஐயோ ஐயோ இதுதான் எப்பவுமே தான். நெக்ஸ்ட் ஓகே, என் கடைசி கேள்வி. ஓகே, அதிகமா பார்த்த படம் எந்த படம்? அமீர் கானோட தாரே ஜமீன் பர். அதிகமா எவ்வளவு வாட்டி பாத்தீங்க? அவ்வளவு ஒன்றும் இல்லை, ஒரு அஞ்சாறு வாட்டி பாத்திருக்கேன். ஓகே, அஞ்சாறு. அது மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் சீன் மூவி. انا சின்ன வயசுல நிறைய பாத்திருக்க. ஐ கான்ட் ரிமெம்பர். இப்ப நாம ஒரு கிட்ட 5 வருஷமா பார்த்ததுல வந்து தாரே ஜமீன் சூப்பர். இட்ஸ் a பியூட்டிஃபுல் மூவி. நோ நைஸ். சின்ன வயசுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புக்? சின்ன வயசுல ஆல்வேஸ் யூஸ்ட் டு ரீட் எனிட் பிளைட்டன். ஆ அவ்வளவுதான். எனிட் பிளைட்டன். அதுக்கு அப்புறம் டிங்கிள் வந்தாச்சு. அதுக்கு அப்புறம் டின் டின். ஓ டின் டின். எஸ் எப்படி தாமஸ் அண்ட் தாமஸ். சூப்பர், வெரி வெல் டன். இந்த ஸ்பீட் போட் டவுன்ல நீங்க ரொம்பவே ஸ்பீடா டக்கு டக்கு வந்துட்டீங்க. எஸ் அமேசிங். थैंक यू. थैंक यू வெரி மச் ஃபார் கமிங் ஆன் தி ஷோ. வி ஹட் எ வண்டர்ஃபுல் டைம். நிறைய சிரிச்சோம், நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஒன்ஸ் அகைன். थैंक यू. இதே மாதிரி இன்னும் நிறைய 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 सेलिब्रिटीஸோட நாங்க வந்து இந்த பீச்ல பயங்கரமா பார்ட்டி பண்ண போறோம். நீங்களும் எங்களை கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கணும். பட் டுடே இட்ஸ் ஆல் ஓவர் அண்ட் இட்ஸ் மீ பாவனா சைனிங் ஆஃப் அண்ட் கல்யாணி வித் கேகே.